வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான, சூப்பரான, ஒரு ரிச் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி, ஒயிட் சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா எதோட சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வந்து நம்ம 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதோட வந்து 2 tbsp அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தி சேர்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒயிட் சிக்கன்றதுனால ஒயிட் பெப்பர் பவுடர் வந்து 1 tbsp அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வந்து ஒரு 1/2 முந்திரி வந்து ஊற வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காய்ச்சாத பால் வந்து ஒரு 3-4 tbsp அளவுக்கு இதோட சேர்த்து இந்த மசாலா வந்து நம்ம நல்லா பேஸ்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேனை காய வச்சுட்டு காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்காக 1 ஏலக்காய், பட்டை, ஒரு சின்ன துளிய பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பட்டை இலக்காய் பொரிஞ்சதும் இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த ஒயிட் சிக்கனுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தான். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. இதோட வந்து 1 tbsp அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாவும் அந்த ஒயிட் பெப்பர் பொடியும் தான். நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த சிக்கனை, இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதில் இருக்க தண்ணியை ஊறி நல்லா ட்ரை ஆகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் மட்டும்தான் தெரியுது. அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம்.
மசாலா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ இத நம்ம மூடிடலாம். மூடி லோ ஃப்ளேம்ல வச்சு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். Gravy நல்லா செட் ஆயி வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் சிக்கன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இதை வந்து பரிமாறத்துக்கு ரெடியா இருக்கு. பரிமாற முன்னாடி இது மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு நம்ம பரிமாறும்போது இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும். இது சப்பாத்தி கூட, நான் கூட, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.